வியூஸ் நம்ம வகி வியூஸ்ல நிறைய தொடர்கள் போட்டுட்டு இருக்கோம் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த எல்லா தொடர்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ நீங்க பார்க்க போறது மகின் வியூஸின் பூமாரியின் கதை நேரம் இதுல உங்களுக்கு நல்ல நிறைய கருத்துக்கள் குழந்தைகளுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் பூமாரியின் கதை நேரம் பூமாரி இந்த வாத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு என்ன தாத்தா அழகா இருக்குங்கிறதுக்காக பார்க்கலமா அந்த பறவைகளோட நிலைமைய நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்கேன் பறவையா என்ன பறவை அது குருவியா ஆமா ஆமா ஒரு குருவி கதை தான் என்னது கதையா தாத்தா கதை சொல்லுங்க தாத்தா தாத்தா கதை சொல்லுங்க தாத்தா நான் உனக்கு இதுவரைக்கும் அந்த கதையை சொன்னது இல்லையா சரி சரி இதோ சொல்றேன் கேளு ஒரு நாள் ஒரு மரத்துல ஒரு குருவி இருந்துச்சான் அந்த குருவிய யம தர்மராஜா அப்படின்றவரு பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அந்த குருவி அந்த மரத்துல உள்ள பூவுல உள்ள தேனெல்லாம் எடுத்து சுவைச்சு சந்தோஷமா பறந்துகிட்டு இருந்துச்சான் இந்த காட்சிய தூரத்துல இருந்து ஒரு கருட பகவான் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அந்த கருட பகவான் நினைச்சாராம் அடடா இந்த குருவி ரொம்ப பாவம் இதை இந்த யமன் குறி வச்சிட்டாரு இதை எப்படியாவது கொன்னுருவாரு போல இது பார்க்க ரொம்ப அழகாவும் சின்னதாகவும் இருக்கு இந்த யமனுக்கு ஏன் தான் இந்த வேலையோ தெரியல இந்த குருவியை எப்படியாவது நம்ம யமன் கிட்ட இருந்து காப்பாத்தணும் அதுக்கு என்ன செய்யலாம் இந்த யமன் இருந்து இந்த குருவியை எப்படி காப்பாத்துறது அந்த மாதிரி அந்த கருட பகவான் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஆனா அந்த யம தர்மராஜா அந்த குருவியை பார்க்கறதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கவே இல்லை தொடர்ந்து அந்த குருவியை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு கருடன் பார்த்தாராம் இந்த குருவியை இன்னைக்கு காப்பாத்துறதுக்கு யாரும் வரப்போறதில்ல நாம தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாராம் உடனே கருடன் அந்த குருவி பக்கத்துல போய் அந்த குருவியை தன் கைகளால பிடிச்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்ல வேகமா அந்த குருவியை தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு ஏழு மலை ஏழு கடல் தாண்டி பறந்து போனாராம் அந்த குருவியும் அந்த கருடன் கூடவே சந்தோஷமா பறந்து போச்சான் இத பார்த்த யம தர்மராஜா என்னதான் நடக்குன்னு பாப்பமேன்னு மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம் அந்த கருடன் ரொம்ப தூரம் கழிச்சு ஒரு மரத்தையும் அந்த மரத்துல ஒரு அழகான பொந்தையும் கண்டுபிடிச்சாராம் அந்த மர பொந்துல அந்த குருவியை இருக்க வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா நினைச்சுக்கிட்டாராம் ஒரு வெளிய நாம இந்த குருவிய அந்த யமன் கிட்ட இருந்து காப்பாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சாராம் ஆனா சிறிது நேரம் கழிச்சு அந்த குருவிய அந்த கருட பகவான் வந்து பார்த்தாராம் அடடா இந்த குருவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அந்த குருவி பக்கத்துல ஒரு பாம்பு இருந்து அந்த குருவிய கொத்திக்கிட்டு இருந்துச்சான் அந்த குருவி கருட பகவான் பார்க்கும் பொழுது இறந்து கிடந்துச்சான் அந்த கருடன் ரொம்ப வருத்தத்தோட யம தர்மராஜா கிட்ட வந்தாராம் யம தர்மராஜா இங்க பாருங்க நான் தான் கருடன் வந்திருக்கேன் அந்த குருவியை நீங்க கொன்னுருவீங்கன்னு நினைச்சு அதை நான் காப்பாத்த முயற்சி செஞ்சேன் ஆனா அது என்னாலே இப்ப செத்து போச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த யம தர்மராஜா என்ன சொன்னாரு தெரியுமா ஏ கருடனே இது உன் வேலைலாம் இல்லை நானே கொஞ்ச நேரம் ஆச்சரியப்பட்டு தான் அந்த குருவியை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கே இருக்கிற இந்த குருவி ஏழு மலை ஏழு கடல் தாண்டி எப்படி சாக போகுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கு விதி அப்படிங்கிற ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நீயே அதை கொண்டு ஏழு மலை ஏழு கடல் தாண்டி அந்த பொந்துல இருக்க பாம்பிட்ட கொண்டு கொடுத்துட்ட இதுதான் விதி
அதுக்கு பிறகுதான் அந்த கருடனுக்கு புரிஞ்சுதான், நாம காப்பாத்துறதா நினைச்சு அதை எடுத்துட்டு போனோம், ஆனா அதோட விதி அங்க இருந்துதான் சாகணும்னு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப பாத்தியா, அந்த குருவியை காப்பாத்துறதுக்காக ஏதோ ஒண்ணு செய்ய போக அதுவே அது விதிப்படி சாக நேர்ந்தது. அதனால நாம நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏத்துக்க பழகுவோம். ஆமாண்டா பாப்பா, குருவி ரொம்ப பாவம் தான், ஆனா அதுக்கு விதி முடிஞ்சிருச்சு. அதை காப்பாத்தணும்னு நினைச்சா கூட நம்மளால காப்பாத்த முடியாது அப்படிங்கறதுதான் இந்த கதையோட நியதி. எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே வைத்து வாழ பழகிக்கணும். நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நம்மளால மாத்த முடியாது. அதனால வாழ்க்கை போற போக்குல அதோட சேர்ந்து நாமும் வாழ பழகணும். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்துல